அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜியின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜியின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜியின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜியின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றதாக ராஜ்பவன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவியில் தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் அவர் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் அவரது ராஜினாமா கடிதம் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது முதலமைச்சரினுடைய பரிந்துரையின்படி அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமா அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜியினுடைய பதவி நேற்று ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது ஆளுநராலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர் வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே தொடர்வார். இந்த வழக்கில் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த போதெல்லாம் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது அவர் இன்னும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார், எனவே அவர் சாட்சியங்களை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் சீலமை நீதிமன்றம் தொடங்கி உயர்நீதிமன்றமும் தெரிவித்த கருத்துக்களாக இருந்தன. இந்த நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி தனது ராஜினாமா பதவியை நேற்று ராஜினாமா செய்த நிலையில் ஆளுநரால் அது தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.